Hi, my dear brothers and sisters. Yambar Kalachan MB. Welcome to my channel. In the video, we will talk Tamil Nadu Agriculture University frequently asked questions. That is the website. In the questions, we will collect the answer. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் நம்பர் கொஸ்டின் என்னதுன்னா ஒரு அப்ளிகேஷன் தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் கேட்குறீங்க ரெண்டு அப்ளிகேஷன் போடலாமா, ரெண்டு அப்ளிகேஷன் போடுறேன்னு. ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் போடணும் ரூல்ஸ் படி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆன்லைன் அப்ளிகேஷன் தான், ஆன்லைன்லேயே தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும், போஸ்ட் மூலயமாலாம் நீங்கள் சென்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் கேட்குறாங்க எனக்கு தேவையான டிகிரி கோர்சஸை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கலாமா, மற்றது செலக்ட் பண்ண வேணாமான்னு கேட்குறீங்க. உங்களுக்கு தேவையான கோர்சஸை டாப்பில் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையில்லாத கோர்சஸை பாட்டமில் கொடுங்க. எல்லா டிகிரி கோர்ஸையும் நீங்கள் செலக்ட் பண்ணி ஆகணும். நீங்கள் ப்ரிஃபர் தானே பண்ண போகிறீங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ராங் ப்ரிஃபரன்ஸ் நான் கொடுத்துட்டேன், தெரியாமல் இந்த காலேஜை கொடுத்துட்டேன், தெரியாமல் இந்த கோர்ஸை கொடுத்துட்டேன், நான் சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. சேஞ்ச் பண்ணலாம், ஆனால் இப்போ பண்ண முடியாது, கவுன்சிலிங் டைம், அப்போ உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி, நான் வந்து தமிழ்நாடு நேட்டிவிட்டி இல்லை, பட் நான் எப்படி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் கலந்துக்கிறதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ஆர்ஐ கோட்டா மூலமாக வரலாமா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கோட்டா மூலயமா வரலான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா, அஃபிலேட்டட் காலேஜஸில் இருக்க மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலயமா நீங்கள் வரலாம், தமிழ்நாடு நேட்டிவ் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் கரெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படின்றத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. நேம், உங்களோட நேம் நீங்கள் தவறுதலாக கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது அதை கரெக்ஷன் பண்ணிக்கலான்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறது உங்கள் இன்னும் எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரிஜினல் மார்க் ஷீட் வரலை, 12th ஒரிஜினல் மார்க் ஷீட் இன்னும் வரலை, நாங்கள் எந்த மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த கேள்விக்கும் அவங்க பதில் சொல்லியிருக்காங்க, உங்களோட ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை நீங்கள் அப்லோட் பண்ணால் போதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கிடையாது, பட் நான் தெரியாமல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் அது போகாது, ஏன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் டாக்குமெண்ட்ஸ்லாம் இல்லை. அது நீங்கள் இமெயில் பண்ணால் உங்களுடைய சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி ராங் டேட்டா பர்த்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா இமெயில் பண்ணுங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க. கேஸ்ட் கோடு பார்த்தீங்கன்னா அப்பண்டெக்ஸ் நம்பர் 28, அதன்படி பார்த்தீங்கன்னா உங்களோட கேஸ்ட் கோடை மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. வேறு எனி எடிட்ஸ், அதாவது அப்ளிகேஷனில் எதாவது எடிட் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணுன்றதான் இருந்தீங்கன்னா நீங்கள் இமெயில் பண்ணுறது இமெயிலும் பண்ணலான்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் 7.5 ரிசர்வேஷன் வாங்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் மாரி பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். அது 6th to 12th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். அது அப்பண்டிக்ஸ் 8 படி பார்த்தீங்கன்னா இருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஃபுல் இன்ஃபர்மேஷன் டவுட்லாம் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கிளாரிஃபை பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். கீப் ஸ்மைலிங் ஆல்வேஸ் ஃப்ரெண்ட்ஸ், பி கான்ஃபிடன்ட், பி பாசிட்டிவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.